ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸில் நாம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அதிகமாக நம்ம கொஸ்டின் கேட்கக்கூடிய டாப்பிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதும், மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எழுத முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பேசிக்கான சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், சரிங்களா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ கீழே நம்ம பார்த்தோம், அதில் என்னென்ன விதமான இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து இந்தியாவில் இருக்கும் சொல்லி நான் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது இத்தனை விதமான பல்வேறு விதமான மறைமுக வரி இருக்கிறதுனால அரசு என்ன பண்ணாங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு வரியாக இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இதில் உங்களுக்கு. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், அதை நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து எடுத்துட்டு அதை மொத்தமாக சேர்த்து ஜிஎஸ்டிக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கேன், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டேக்ஸஸ்லாம் நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமா என்னென்ன இன்டைரக்ட் டேக்ஸஸ்லாம் அது கீழே போச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸஸ் தனியாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸஸ் தனியாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தான் நம்ம கொஸ்டினில் இது கேட்டுருக்காங்க, சரிங்களா? ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரப்பட்ட வரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நாளை கொடுத்து கேட்டுருக்கிறாங்க. ஸோ பார்த்து வச்சுங்க, அந்த லிஸ்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி சொல்கிறாங்க நமக்கு, சரிங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் எக்ஸஸ் டியூட்டி, கூடுதல் கலர் வரிகள் அப்படிங்கிறது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் டியூட்டி ஆன் மெடிக்கல் அண்டு டாய்லெட்ரி ப்ரிப்பரேஷன்ஸ், சரிங்களா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மூணுமே நீங்கள் நமக்கு எக்ஸஸ் டியூட்டி தான், சரிங்களா? கேட்டகரி தனித்தனியாக இருக்கிறனால நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எக்ஸஸ் டியூட்டின்னு பார்த்தா கூட போதும், சரிங்களா? மத்திய அரசு போடக்கூடிய கலால் வரி அப்படிங்கிறது இப்போ நமக்கு கிடையாது, அது ஜிஎஸ்டிக்கில் வந்தாச்சு, சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று சேவை வரி அப்படிங்கிறது, சரிங்களா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி சேவை வரி தனியாக இருந்துச்சு, இப்போ என்னங்க சேவை வரி ஜிஎஸ்டிக்கில் கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? எக்ஸஸ் டியூட்டி அப்புறம் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் வேலிங் டியூட்டி அப்படிம்பாங்க, சரிங்களா? ஈடுசெய் வரி அப்படின்னு சொல்லக்கூடியது, அது அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி சொல்லுவாங்க, சரிங்களா? அது என்னங்க நமக்கு ஜிஎஸ்டிக்கில் கொண்டு வந்துட்டாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி ஜிஎஸ்டிக்கில் கிடையாது, நல்லா நான் வச்சுக்கங்க, சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது நமக்கு ஜிஎஸ்டி கீழே வராது, இந்த அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி சொல்லப்படக்கூடிய கவுண்டர் வெயிலிங் டியூட்டி மட்டும்தான் நமக்கு ஜிஎஸ்டி கீழே வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய சர்ஜாஸ் அண்டு செஸ், சரிங்களா? இந்த ரெண்டுமே நீங்கள் நமக்கு ஜிஎஸ்டி கீழே கொண்டு வராங்க, ஓகே? பார்த்து வச்சுங்க, ரொம்ப மெயினாக அப்படிங்கிறது எக்ஸஸ் டியூட்டி அப்புறம் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க, ஓகே? அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய இன்டைரக்ட் டேக்ஸஸ் எதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வருதுன்னு பார்க்க, சரிங்களா? முதல்ல பார்த்தது மத்திய அரசுக்கான வரிகள் பார்த்தோம், இப்போ மாநில அரசுக்கான வரிகள் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல முக்கியமான டேக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேட் டேக்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? வேல்யூ ஆட் டேக்ஸ் சொல்லுவாங்க, தமிழில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது, சரிங்களா? அது என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டிக்கில் கொண்டு போட்டாங்க, இப்போ தனியாக வேட் டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? சில போக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும் போது, ஸோ அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டிக்கில் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா லக்ஸுரி டேக்ஸ் அப்படிங்கிறது, ஆடம்பர வரி அப்புறம் என்ட்ரி வரி, சரி இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு ஜிஎஸ்டியில் கொண்டு போயிட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்புறம் அம்யூஸ்மெண்ட் டேக்ஸ் இதெல்லாமே என்னங்க நமக்கு ஜிஎஸ்டிக்கில் கொண்டு போயிட்டாங்க. இது முக்கியமான ஒரே பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா, இந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது லோக்கல் பாடிஸும் போட முடியும், சரிங்களா? இந்த கேளிக்கை வரி அது பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னங்க நமக்கு லோக்கல் பாடிஸ் போடலாம். லோக்கல் பாடிஸ் யாருங்க, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பஞ்சாயத்து, அவங்களும் போட முடியும். ஆனால் அது என்ன பண்ணலைங்க, ஜிஎஸ்டிக்கில் கொண்டு வர கிடையாது. இது ஒரு குவெஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இதை, ஓகே? தென் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்க்கான டேக்ஸஸ் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், சரிங்களா? இதுக்கான டேக்ஸஸ் அப்படிங்க, சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் இப்போது ஜிஎஸ்டி கீழே வந்தாச்சு, சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான டேக்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் டேக்ஸ் ஒரு வேட் டேக்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? மீதியெல்லாம் சின்ன சின்ன டேக்ஸஸ் தான் உங்களுக்கு, பட் சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அது ஜிஎஸ்டிக்கில் கொண்டு போயிட்டாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக லிஸ்ட்டை பார்த்து வச்சுங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இருந்து கேட்டால் நீங்கள் எழுத ரெடியாக இருங்க, ஓகே? சாரி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சர்ஜஸ் அண்ட் செஸ் வந்து வரும் உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கில். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, எந்தெந்த இன்டைரக்ட் டேக்ஸில் ஜிஎஸ்டிக்கில் வரலன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது எந்தெந்த இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் ஜிஎஸ்டிக்கில் வருதுன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போது என்னங்க எதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்கில் வராதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரி அப்படிங்கிறது, இது ஜிஎஸ்டிக்கில் வராது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸில்க்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது, ஓகே? பட் அது என்ன பண்ணல, கவர்மெண்ட் ஜிஎஸ்டிக்கில் கொண்டு வர கிடையாது, ஓகே? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அப்புறம் முத்திரை வரி, எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, அப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா. இது எதுவுமே நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர கிடையாது, இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ் தான் சரிங்களா. இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ் தான், பட் இருந்துமே இல்லைங்க அரசு வந்து இது ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர கிடையாது. ஸோ கிளியர் தெரிஞ்சு வச்சுங்க, எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்குது, எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள கிடையாது அப்படிங்கிறது ஓகேயா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டிங்கிறது ஒரு டேக்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ அது எவ்வளோ போடுறாங்க தெரியணும் இல்லைங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுறாங்க இல்லைங்களா. அதுக்கு மொத்தம் 5 அடுக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க, 5 ஸ்லாப் இருக்குது சரி, இது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அந்த 5 ஸ்லாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 0% டேக்ஸ் சரிங்களா, ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள். இப்போ உணவுப் பொருட்கள் இருக்கீங்கன்னா முக்கியமானது உணவுப் பொருட்கள் அப்படிங்களா, அதுக்கு என்னங்க 0% டேக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு 5%, அப்புறம் 12, அப்புறம் 18, அப்புறம் 28 சரிங்களா. இந்த ஸ்லாபுக்கான ரேட்டை தெரிஞ்சு வச்சுங்க, என்னென்ன பொருட்களுக்கு தேவை கிடையாது சரிங்களா, அது மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு என்ன பண்ணுவாங்க, சில சமயம் வந்து நீங்கள் 5% இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து 12% கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, 12 18 கொண்டு போக வாய்ப்புகள். ஸோ என்னென்ன பொருட்கள் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்லாப் ரேட் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. ஸோ நமக்கு வந்து 0% டேக்ஸ் ரேட் இருக்குது, அப்புறம் 5% இருக்குது, அப்புறம் 12 இருக்குது, 18 இருக்குது, 28 இருக்குது சரிங்களா. மொத்தம் 5 ஸ்லாப் இருக்குது ஜிஎஸ்டிக்கில் டேக்ஸ் அப்படிங்கிறது ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட காம்பனண்ட் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியோடைய காம்பனண்ட் அப்படிங்க மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்குங்க ஜிஎஸ்டிக்கில் சரி. எது முக்கியமான உங்களுக்கு மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்குது, அது என்னன்னு சொல்லி சார்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, இன்னொன்று எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டி அப்படிங்குது. மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்குங்க சரிங்களா. ஒரு பொருள் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே சேல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சரிங்களா, அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே சேல் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கு 2 விதமான ஜிஎஸ்டி போடப்படும். ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சினா சென்ட்ரலுங்க சரியா. அடுத்து எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட்டு சரிங்களா. நீங்கள் வந்து ஏதாவது பில்லில் பார்க்கலாம், நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கினீங்கன்னா அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக போட்டிருப்பாங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தனித்தனியாக போட்டிருப்பாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் என்னங்க அந்த ஸ்டேட்லேயே விற்கப்பட்டிருந்தால் அப்படி போட்டிருப்பாங்க சரிங்களா. சப்போஸ் இன்டர் ஸ்டேட்டாக இருந்து சரிங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்திய சாரி நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க, பட் அது ஆந்திராவில் அதை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னங்க அது இன்டர் ஸ்டேட் சேல் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன ஐஜிஎஸ்டி அப்படிங்குது, இன்டகிரேட்டடு ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க அதை ஓகே. ஸோ இதான் 3 காமனண்ட் அப்படிங்கிறது, நான் பாயிண்ட்ஸும் சொல்கிறேன் அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. ஸோ சிஜிஎஸ்டினா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, எதுக்காகங்க இன்ட்ரா ட்ரேட் அப்படிங்கிறது சரிங்களா. ஒரு மாநிலத்துக்குள்ளேயே விற்கக்கூடிய பொருளுக்கு போடக்கூடியது சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது. அடுத்தது என்ன எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, இது என்னங்க மாநில அரசு கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸாக இருக்குது. இது என்னங்க அந்த மாநிலத்துக்குள்ளே விற்கப்படக்கூடிய பொருட்களுக்காக வசூலிக்கப்படுகிறது சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதை கிளியர் தெரிஞ்சு வச்சுங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே என்னங்க அந்த மாநிலத்துக்குள்ளே விற்கப்படக்கூடிய பொருட்களுக்காக இருக்க போகுது. ஸோ சப்போஸ் இன்டர் ஸ்டேட்டாக இருந்தால் அது என்ன ஐஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது நீங்கள் மத்திய அரசு இதை கலெக்ட் பண்ணுவாங்க இதை இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத ஓகே. ஸோ 3 காமனண்ட், இது 3 காமனண்ட் பேர் வந்து தெரிஞ்சு வச்சுங்க, இது பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துக்கிற பாயிண்ட் இது, ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சரிங்களா. அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டால் கேட்கலாம் உங்களுக்கு சரிங்களா. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் வந்து ஒரு ஸ்டேட்டில் விற்கப்படுதுன்னு வைங்களேன் சரிங்களா, அதாவது அந்த ஸ்டேட்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டு அந்த ஸ்டேட்லேயே விற்கப்படுச்சுன்னா அதுக்கு என்னங்க நமக்கு வேட் டேக்ஸ் இருக்கலாம், அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கலாம், அல்லது சர்வீஸ் டேக்ஸ் இருக்கலாம் சரிங்களா. இந்த 3 விதமான டேக்ஸஸ் இருக்க வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க அது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மாறிப்போச்சு, அது பாட்டு வச்சுங்க சரிங்களா. ஸோ ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துக்கலாங்க, சேல்ஸ் டேக்ஸ் இருந்துக்கலாம், அல்லது வேட் இருந்துக்கலாம், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ் இருந்துருக்கலாம். பட் இப்போ நீங்கள் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மாறிப்போச்சு. சப்போஸ் அதே வந்து இன்னொரு ஸ்டேட்டில் சேல் பண்ணப்பட்டிருந்தா சரிங்களா, இந்த நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு இன்னொரு ஸ்டேட்டில் வந்து விற்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு என்னங்க சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸும் எக்ஸைஸ் டியூட்டி சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு, சாரி சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ என்னங்க அது போல் ஐஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க, ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க, அதே போதுமானது சரிங்களா. ஏன்னா புக்கில் இருக்கனால இதை பேஸ் பண்ணி கேட்டால் கேட்கலாம் உங்களுக்கு, ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்னென்ன டேக்ஸஸ் இருந்துச்சு, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அது எப்படி மாறிச்சு அப்படிங்கிறக்கான பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து பார்த்து வச்சுக்கங்க ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து இந்த ஜிஎஸ்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா. இது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு நாடு இல்லையா, இங்கே கூட்டாட்சி இருக்கக்கூடிய அமைப்பாகுது.
ஸோ மத்திய அரசுக்கும் என்னங்க டேக்ஸ் போடக்கூடிய அதிகாரம் உண்டு, மாநில அரசுக்கும் டேக்ஸ் போடக்கூடிய அதிகாரம் உண்டு, சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சு. ஜிஎஸ்டி நாங்கள் எடுத்தோன்னே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நிறையா வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி நிறைய சட்டங்கள் கொண்டு வந்து நிறைய கமிட்டிஸ் போட்டு என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டியை நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது சம்மந்தமான சில பாயிண்ட்ஸஸ் இருக்குது, அது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது முதல்ல எந்த ஸ்டேட்டில், சாரி எந்த கண்ட்ரியில் கொண்டு வரப்படுச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில் கொண்டு வரப்படுச்சு 1954. பேசிக்கான க்வெஸ்சன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா. ஃப்ரான்ஸில் 1954 ஃபஸ்ட்டு நாங்கள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய நாடுகள் கொண்டு வரப்படுச்சு. தமிழ்நாடு சாரி இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்தப்படுச்சு அப்படின்னா July 1, 2017. பல தடவை குரூப் ஃபோர் லெவலில் இது கேட்டுருக்காங்க, இந்தியாவில் ஜிஎஸ்டி எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ 1 July 2017 கண்டிப்பாக டேட்டோடு தெரிஞ்சு வச்சுங்க, 1 July 2017 அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா. அது இன்னொரு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய மாடல் அப்படின்னா கனடாவுடைய மாடல், சரிங்களா. கனடாவுடைய மாடல் தான் நம்மங்க நம்மளுடைய இந்திய ஜிஎஸ்டி இருக்குது. ஏன்னா அது வந்து ஃபெடரல் ஜிஎஸ்டிம்பாங்க கனடாவில் கூடியது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம, சரியா. ஸோ அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க. முதல் முதல்ல வந்த கண்ட்ரி அப்படின்னா அது ஃப்ரெஞ்சு கண்ட்ரி. அதே சமயம் வந்து எந்த நாட்டுடைய மாடலை வந்து இந்தியா பின்பற்றாங்க அப்படின்னா கனடாவுடைய மாடலை இந்தியா பின்பற்றுறாங்க. ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ எப்போ அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1 July 2017 அதையும் நான் வச்சுங்க, சரிங்களா. இது எல்லாமே முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்க நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு, இப்போது இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி வரணும் அப்படின்னா அதுக்கு சில அரசியல் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். ஏன்னா இந்தியா வந்து எனக்கு கூட்டாட்சியான நாடு, இங்கே வந்து டேக்ஸ் போடக்கூடிய உரிமை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்கு. அப்போ அதில் மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் கொண்டு வந்தாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா. என்ன நம்பர்னா 101வது நம்பர், சரிங்களா. 2016 101st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு, சரிங்களா. எதுக்காக ஜிஎஸ்டிக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, ஸோ பார்த்து வச்சுங்க. இந்தியன் பாலிட்டி பேஸ் பண்ணி இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 articles ஆட் பண்ணுறாங்க, சரிங்களா. சில ஆர்டிகல்ஸ் வந்து நீக்கினாங்க, சில ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. நான் ஆட் பண்ண மட்டும் போட்டிருக்கேன், அதே உங்களுக்கு போதுமான ஒன்று. ஸோ 3 articles ஆட் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 246A, 249A, 279A. இந்த 3 articles என்ன பண்ணாங்க, இந்த 101வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் நம்ம இந்தியாவில் ஆட் பண்ணாங்க. ஓகே, இது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ஆர்டிகல் 279A ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எதுக்கானது அப்படி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான ஆர்டிக்கல், சரிங்களா. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வரதுக்கான ஆர்டிக்கல் தான் நீங்கள் இந்த 279A அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்து வச்சுங்க, ஸ்பெசிஃபிக்காக தனியாகவே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்படுச்சு, சரிங்களா. நமக்கு ஒரு 5 சட்டம் கொண்டு வந்தாங்க, அது என்னென்ன சட்டம் அப்படிங்க தேவை கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா. பட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து எப்போ அந்த சட்டம் வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 29th March 2017 அது பாஸ் பண்ணப்பட்டுச்சு, சரிங்களா. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா புக்கில் இருக்கனால அந்த டேட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது உங்களுக்கு, சரியா. மொத்தம் 5 சட்டம் போட்டிருப்பாங்க ஜிஎஸ்டிக்காக, சரிங்களா. அது என்னென்ன அப்படின்னு தேவை கிடையாது உங்களுக்கு, ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. ஜிஎஸ்டிக்கான சட்டம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் 29 March 2017 நமக்கு பாஸ் பண்ணப்படுச்சு போடுங்க. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவ் தருவார். அதுக்கப்புறமா நமக்கு 1 July அது அமல்படுத்தப்பட்டுச்சு. ஓகே, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரப்படாத பொருட்களை பற்றி கேட்கலாம், நான் ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ். இது அடிக்கடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டுருக்கும், சரிங்களா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட், இல்லைங்களா. எப்பெல்லாம் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாகலோ அப்போலாம் நாங்கள் இந்த டாபிக் நமக்கு வரும், ஜிஎஸ்டி கீழே பெட்ரோலியம் கொண்டு வந்தால் விலை குறையும் அப்படின்னு, இல்லைங்களா. ஸோ வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி கீழே கிடையாது அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு இது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கால்ங்க, சரிங்களா. ஹியூமன்ஸ் வந்து கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஆல்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கீழே வராது. ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், சரிங்களா. ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம், தட் மீன்ஸ் வந்து க்ரூட் ஆயில், ஹை ஸ்பீட் டீசல், சரிங்களா, நேச்சுரல் கேஸு, அப்புறம் என்னங்க நமக்கு வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், சரிங்களா. இது எதுவுமே என்னங்க நமக்கு ஜிஎஸ்டி கீழே வராது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஆல்கால் பெட்ரோல் இந்த ரெண்டு மட்டும் வராது அப்படிங்கிறது. ஸோ பார்த்து வச்சுங்க, சரிங்களா. இது ஏன் கொண்டு வரல அப்படின்னா அது பெரிய டிபேட்டபிள், சரிங்களா. ஏன்னா அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்தால் அந்த ரெவன்யூ குறையும் அரசுக்கு, சரிங்களா. அதான் என்ன பண்ணல, அவங்க ஜிஎஸ்டி கீழே கொண்டு வர கிடையாது. பட் ஆனால் இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க, ரெண்டு முக்கியமான ப்ராடக்ட்ஸ், ஒன்று ஆல்கால் பெட்ரோலியம், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் ஜிஎஸ்டி கீழே கிடையாது. ஓகே, நான் ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது, சரிங்களா.
நீங்கள் அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கவுன்சில் பற்றி நீங்கள் பேச பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு. சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஆர்டிக்கல் 279A. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கொண்டு வரப்படுது. சரி, எதுக்காக இந்த கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியது வந்து இந்த கவுன்சில் தாங்க. ஏன் வந்து கவுன்சில் முடிவு இருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சியான நாடு இல்லையா. ஸோ இங்கே மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேர்த்துக்குமே பவர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரு கவுன்சில் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கப்படுது. சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்படும். இந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு இருக்கும், அது போக பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட். சரிங்களா, அப்புறம் டெல்லி புதுச்சேரி இவங்களே நாங்கள் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகே, முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கேன். சரிங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்தே என்ன பண்ண முடியுங்க, ஜிஎஸ்டி அந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். இப்போ டேக்ஸ் ரேட்டை மாற்றுறது இல்லைனா சில பொருட்களை வந்து ஜிஎஸ்டிகளை கொண்டு வரது இல்லை ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸப்ஷன் தரது, இதெல்லாமே நாங்கள் இந்த கவுன்சில் தான் முடிவு பண்ண முடியும். சரிங்களா, இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதில் ஓட்டு போடணும் இல்லைங்களா. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓட்டிங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கொஞ்சம் ஓட்டிங் பவர் அதிகமாக கொடுத்துட்றாங்க. சரிங்களா, 1:3 வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மற்ற ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து 2:3 வச்சிடுறாங்க. சரிங்களா, இது ரொம்ப டீட்டெயில் தேவை கிடையாது உங்களுக்கு, ஜஸ்ட் இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க, அதே போதுமானது. சரிங்களா, டீட்டெயிலாக வந்து நான் தனியாக ஜிஎஸ்டி ரொம்ப சொல்லியிருப்போம் உங்களுக்கு, அதில் பார்த்துங்க. இப்போத்தி என்னங்க, இந்த ஓட்டுரி வெயிட்டேஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, மத்திய அரசுக்கான ஓட்டுரி வெயிட்டேஜ் அப்படிங்கிறது 1/3. சரிங்களா, மற்ற ஸ்டேட் மற்ற 29 ஸ்டேட் இல்லைங்களா அவங்கெல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிது அப்படிங்கிறது 2/3 ஆஃப் ஓட் அப்படிங்கிறது. சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. ஓகே, இது என்ன ஒரு வெயிட்டேஜ் பேஸ் பண்ண ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது, இதில் எனக்கு மத்திய அரசுக்கு ஓட்டிங் பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில். ஓகே, இது சார் ரொம்ப டீட்டெயில் தேவை கிடையாது, அந்த பாயமும் தெரிஞ்சுக்கோங்க. 1/3 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மற்ற எல்லா ஸ்டேட்டும் சரி 2/3 அப்படின்னு தெரிஞ்சுங்க, அதே போதுமான ஒன்று உங்களுக்கு. அடுத்தது, இந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சேர்பர்சனாக இருப்பாங்க. சரிங்களா, மத்திய நிதி அமைச்சர் வந்து இதில் சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் மினிஸ்டர் இருப்பீங்களா, ஸ்டேட் இன்சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ ஆர் ஃபைனான்ஸ் இருக்காங்க யூனியன் மினிஸ்டர்லேயே. ஸோ அவர் என்ன பண்ணுவாங்க, இதில் மெம்பராக இருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டிலிருந்தும் ஒவ்வொரு மினிஸ்டர் நாமினேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மினிஸ்டர் போயிருப்பார், கேரளாவிலேருந்து ஒரு மினிஸ்டர் என்னங்க இந்த கவுன்சிலில் இடம்பெற்றிருப்பாங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்தந்த ஸ்டேட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, யாரை வேணாலும் அந்த மாநிலம் வந்து நாமினேட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுங்க, அது மட்டும் போதும். சரிங்களா, ஏன்னா பெரும்பாலும் என்ன வச்சுப்பாங்கன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இந்த கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்க நிறைய பேர், அப்படி கிடையாது. சரிங்களா, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது மினிஸ்டராக கூட இருக்கலாம், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் யார் நாமினேட் பண்ணுறோ அவங்க இதில் மெம்பராக இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இவங்களாம் சேர்ந்து வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி பேசுவாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்க நமக்கு. ஸோ அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த முக்கியமான டேக்ஸ் அப்படிங்கிறது வேட் டேக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த ஜிஎஸ்டியோடைய பிகினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேட்டு. சரிங்களா, வேட் எங்கே வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து வருது. சரிங்களா, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்து தாங்க, சேல்ஸோடைய சேல்ஸ் டேக்ஸோடைய அடுத்த லெவல் அப்படிங்கிறது வேட் டேக்ஸு, வேட் டேக்ஸ் அடுத்த லெவல் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த மூணுக்குமான அந்த கம்பேரிசன் கொடுக்கப்பட்டிருக்குங்க, நான் புக்கிலே கொடுத்துக்கிறாங்க, ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க, அதே போதும். சரிங்களா, ஸோ சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னுங்க, பல இடங்களில் அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணப்படும். சரிங்களா, பல முனை வரியாக இருக்கு உங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது. வேட் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸ் தான். சரிங்களா, பல இடங்களில் அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணப்படும். அது பல இடங்கள்ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நிறையா பிளேசஸ் போய் தான் வரும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷர்ட் எடுத்துக்கங்களேன், அது என்னங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பருத்தியாக இருக்கும், அப்புறம் எனக்கு அது வந்து நூலாக மாறும், அப்புறம் அது வந்து எனக்கு துணியாக மாறும், அப்புறம் அது வந்து ஷர்ட்டாக மாறி சேல்ஸுக்கு வரும் இல்லையா. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்களா, இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேக்ஸ் போடப்பட்டிருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டேக்ஸ் போடப்பட்டிருக்கும், அதான் மல்டி பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ சேல்ஸ் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பாயிண்ட் டேக்ஸ் தான், வேட் டேக்ஸும் மல்டி பாயிண்ட் டேக்ஸ் தான், ஆனால் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் டேக்ஸ். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்னங்க டேக்ஸ் போடப்பட்டிருக்காது, ஒரே இடத்துல தான் போடப்படும். கடைசியில் தான் டெஸ்டினேஷன் டேக்ஸ் சொல்லுவாங்க அதை. சரியா, கடைசி இடத்துல நீங்கள் அதை போட்டிருப்பாங்க. ஸோ முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். மல்டி பாயிண்ட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, வேல் டேக்ஸ் ரெண்டுமே, பட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 1 பாயிண்ட் டேக்ஸாக இருக்குது. சரிங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சேல்ஸ் டேக்ஸ் வந்து காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேக்ஸ் ஆன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏற்கனவே என்னென்னா ஒரு பொருளுக்கு டேக்ஸ் போட்டிருப்பாங்க, திரும்ப அந்த பொருள் என்னங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது திரும்ப அந்த டேக்ஸுமே இன்னும் டேக்ஸ் வரும். சரிங்களா, அதை காஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில் தேவை கிடையாது உங்களுக்கு, ஜஸ்ட் பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சு வச்சுங்களா. ஸோ காஸ்கேடிங் எஃபெக்ட்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகே,
ஸோ சேல்ஸ் டேக்ஸை பொறுத்தவங்க காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும் சரிங்களா. இது நல்ல விஷயம் கிடையாது சரிங்களா. ஏன்னா டேக்ஸ் மேலே திரும்ப டேக்ஸ், டேக்ஸ் மேலே திரும்ப டேக்ஸ் போனாங்க ஒரு பொருள் வேலை வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் அது இருக்கிறதுனால நீங்கள் வேட் டேக்ஸ் வந்துச்சு நமக்கு, அதில் பார்த்தீங்கன்னா காஸ்கேடிங் எஃபெக்ட் கிடையாது, டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, அதுக்கடுத்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்கேடிங் எஃபெக்ட் கிடையாது, இது சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போதும் மாதிரி. ஸோ மல்டி பாயிண்ட் டேக்ஸ் அப்புறம் காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிங்களா. ஏன்னா புக்கில் இருக்கனால இதை டேட்டா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, குரூப் ஃபோர் லெவல் டேட்டா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. ஓகே, ஜிஎஸ்டி வந்து காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா, ஜிஎஸ்டி வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸ் ஒன் பாயிண்ட் டேக்ஸா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ண வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. ஓகே.